ஹாய், என்ன பாக்குறீங்க? திருநெல்வேலி அல்வாவே தான். திருநெல்வேலி அல்வான்ன உடனே நம்மளுக்கு வந்து திருநெல்வேலி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அல்வா கிடைக்கும். பட் ஆனால் இருட்டுக்கட அல்வான்றது ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கு. 1880s இந்த கடை ஓபன் பண்ணாங்க. இது வந்து கோதுமையில செய்கிறாங்க. தாமிரபரணி ஆற்று தண்ணி கலந்து அதுக்கு மூலிகை வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இருட்டுக்கட அல்வானாலே ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கு. அதே மாதிரி யூனிக் டேஸ்ட் நம்ம வீட்டில் எப்படி கொண்டு வர்றது? அவங்க கோதுமையை ஊற வச்சு செய்கிறாங்க. நம்ம வீட்டில் கோதுமை மாவு வச்சு இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 2 கப் கோதுமை மாவு தண்ணி சேர்த்து மிருதுவாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்ச மாவும் 2 லிட்டர் தண்ணியும், பிசைஞ்ச மாவை 10 நிமிஷம் கழித்து 2 லிட்டர் தண்ணியில் ஊற வைக்கணும். இது ஊற வைக்கிறது வந்து 6 மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வைக்கணும். ஆறு மணி நேரம் முன்னாடி ஊற வச்ச மாவை இப்போ எடுத்து பார்த்து அந்த ஊற வச்ச மாவுலேயே நல்லா பிசைஞ்சி கலந்துக்கணும். ஊற வச்ச தண்ணியிலேயே நல்லா கலந்துக்கணும். ஊற வச்ச கோதுமை மாவை இப்போ தண்ணியில் நம்ம நல்லா கரைச்சிட்டோம். கரைச்ச இந்த கோதுமை பாலை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணி வந்த கோதுமை பாலை 12 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். அதில் இருக்க திப்பி எல்லாம் எடுக்கிறோம். பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்ச கோதுமை பால் சுமார் 16 மணி நேரம் ஆயிருக்கு அது நல்லா புளிச்சு வர்றதுக்கு. இப்போ மேலே இருக்கிற தெளிவான நீரை நம்ம எடுக்க போகிறோம். மேலே தெளிவாக இருக்கிற தண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற கோதுமை பால் நம்ம தேவையான பொருட்கள். 4.5 கப் சர்க்கரை, 100 கிராம் முந்திரி, 200 நெய், 1/2 டம்ளர் தேங்காய் பால். இப்போது நம்ம அல்வா ப்ராசஸை ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு வந்து நல்ல திக் கடாய், நார்மல் வீட்டில் இருக்கிற கடாய் மாதிரி இல்லாமல் நல்ல பாட்டம் வந்து நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி திக் கடாய் எடுத்து அதை வந்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பாலை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஹையில் வைக்கலாம், ஒரு 2-3 மினிட்ஸ். அப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும். வெறும் பால் மட்டும் ஆட் பண்ணுங்க, சர்க்கரை அப்புறம் ஆட் பண்ணுங்க. கடாயில் போட்ட கோதுமை பால் 20 நிமிஷமாக மிதமான சூட்டில் வந்து இப்படி கிண்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்தப்புறம் நம்ம 4.5 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுட்டு 3.5 கப் சர்க்கரையை இப்போ இதில் போட போகிறோம். 20 நிமிஷம் கிண்டினதுக்கப்புறம் இது கிண்டிக்கிட்டே இருக்கணும், கிண்டுறதை நிறுத்தக்கூடாது. முதலையும் சரி இப்போவும் சரி. இப்போது
தேங்காய் பால் விட போறோம். மூன்றரை கப் சர்க்கரையும் தேங்காய் பாலும் கோதுமை நம்ம கோதுமை பாலில் விட்டு 20 நிமிஷம் கிண்டி இருக்கும். 20 நிமிஷம் கிண்டி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு எடுத்து வச்சுருந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த சர்க்கரையை வந்து நம்ம அந்த கோதுமை பாலில் போட்டு கிண்ட போகிறோம். கேரமலைஸ்ட் சுகர் போட்டு கிண்டிகிட்ருக்கோம். நல்லா இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை உருக்கி வச்சுருக்கோம். அதை வந்து 4 போர்ஷனாக வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு போர்ஷன் ஆட் பண்ணும் போதும் அது நம்ம வந்து கிண்டிகிட்டே வரணும். கிண்டிகிட்டே வந்து வரும்போது அந்த நெய் வந்து நல்லா வந்து சக் பண்ணிக்கணும். ஸோ எல்லா நெய்யும் வந்து சக் பண்ணி கடைசியில் வந்து நெய் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து அது வந்து கம்ப்ளீட் ஸ்டேஜ் மூவ் ஆகும். 4 பங்காக பிரித்த நெய் வந்து 3 பங்கு ஊற்றியாச்சு. இப்போ கடைசி பங்கு நெய்யை ஊற்றுறோம். ஊற்றி அதை நல்லா கிண்டிட்டு நல்ல கெட்டியாக அல்வா பதம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி அப்புறம் நெய் ஊஸ் அவுட் ஆகும். எல்லா நெய்யும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர்ற மாதிரி லேயர் லேயராக வர மாதிரி நல்லா கிண்டிட்டுருந்தோம். இது மாதிரி கிண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தப்புறம் நம்ம வறுத்து வச்சு முந்திரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கிண்ணன்னா நல்லா சுருண்டு வரும். முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கிண்டிருக்கோம். இப்போ நல்லா சுருண்டு வருது பாருங்கள். அதை எடுத்து அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அதை எடுத்துடலாம். எந்த கலரும் ஆட் பண்ணல, கோதுமை கேரமலைஸ் சுகர் மட்டும் வச்சு இந்த 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 கலர் சூப்பராக வந்திருக்கு. நம்ம போட்ட நெய்யெல்லாம் இப்போ வந்து சுருண்டு வருது பாருங்கள். நல்ல அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். நெய் வந்து அந்த ஷைனிங் நான் வந்து அந்த நெய் வந்து ஊஸ் அவுட் ஆகும். இந்த நெய்யெல்லாம் நல்லா வந்து இப்போது ஊஸ் அவுட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ எடுத்து நம்ம வேறு ட்ரேயில் போட்டுக்கலாம். அந்த ஷைனிங் ட்ரேயில் கொட்டி அல்வாவை சமம் பண்ணி எக்ஸஸாக உங்களுக்கு நெய் நிறைய இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அதை வந்து கிண்ணத்தில் மேலே இருக்க அந்த லேயர் எடுத்துடலாம். ஸோ உங்கள் அல்வா ரெடி. இது நீங்கள் பீஸ் போட்டு சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம். ட்ரேயில் ஊற்றி ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு திருநெல்வேலி கோதுமை அல்வா. Thank you.
கண்டல் அல்வா என்கிட்ட இருக்கு. இது இந்த குவாரண்டைன் டைம்ல நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். ஆக்சுவலாக இது ட்ரை பண்ணுறது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். ஊரை வச்சு இது புளிச்சது தண்ணியை வச்சு பார்க்கும்போது முதல்ல வந்து எங்களுக்கு டவுட்டாக இருந்தது. பட் ஆனால் பொறுமையாக செஞ்சு பொறுமையாக இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி இது செஞ்சதால் ஃபைனல் அல்வா டேஸ்டியான அல்வா எங்கள் கையில் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.